அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ராசி பலனுக்கும் தசாபுக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துக்கும் தசாபுக்திக்கும் சில வித்தியாசங்களில் வந்து நான் முன்னிலைப்படுத்தி நான் பழைய வீடியோக்களில் பேசியிருப்பேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை வந்து ஃபோன் மூலமாக கால் செய்து, சார் இந்த மாதிரி போன குருப்பெயர்ச்சியில் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை, ராகு கேது பயிற்சியாவது வரக்கூடிய ராகு கேது பயிற்சியாவது நல்லாயிருக்குமா அப்படின்னு சிலர் வந்து கேட்குறாங்க. அப்போ இன்னமும் வந்து அது ஒரு சிலருக்கு ஒரு புரிதல் வரலை அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பதிகிறேன். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கோச்சாரங்கிற ஒரு வார்த்தையை நான் எடுத்துட்டேன். ஏன்னா கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதனால தான் ராசி பலன் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி டைட்டிலே சொல்லிட்டேன். அப்போ ராசி பலன் தசாபுக்தி இது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, முதல்ல ராசி பலன்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவருடைய ஜென்ம ராசி பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறதே ஒருவருடைய ஜென்ம ராசி. இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருப்பார். அப்போ அதுதான் அதுதான் வந்து அவருடைய ஜென்ம ராசி. அப்போ அந்த ராசிக்கு சந்திரன் இருக்கும் இடத்திற்கு மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையே பார்த்திங்கன்னா கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய ராசி பலன். அப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரியெலாம் நம்ம பிரிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு ஒரு செட் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள். அப்போ பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு இந்த கிரகங்கள் மாத கணக்கில் வந்து சுற்றி வர்றதுனால அப்போ மாத பெயர்ச்சி பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி நான் வந்து பலன் எடுப்பாங்க. அப்போ அடுத்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள். குரு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகும், ராகு கேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகுங்க, சனி எல்லாத்துக்கும் தெரியும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்போது சந்திரனுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எத்தனாவது ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறத நிலைப்பாடு பொறுத்து அந்த ராசி பலனை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய பலாபலன்களை நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்போ இன்னொரு ராசி பலன் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா தினப்பலன். அப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியை வந்து கடப்பார். அப்போ பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும் இடத்திற்கு அவர் அந்த ராசியிலிருந்து எத்தனாவது ராசி வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலைப்பாடு பொறுத்து இந்த ராசி பலனை வந்து தீர்மானிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமம்லாம் வந்து கணிக்கிறாங்க. அப்போ இந்த ராசியிலிருந்து சந்திரன் இருக்கும் இடத்திற்கு 8வது ராசியில் வந்து சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்யும்போது அந்த 2.5 நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அதை தான் வந்து தினப்பலனில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ராசி பலன் எப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ தசாபுக்தினா என்ன சார் அப்படின்னா, ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகமே ஜனனகால ஜாதகம். எந்த நேரத்தில் எக்ஸாக்டாக எந்த வருஷம் எந்த தேதியில் வந்து பிறந்தாங்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளே ஒருவருடைய சுய ஜாதகம். அந்த சுய ஜாதகம் மூலமாக ஒருவருடைய தசாபுக்தி இருப்பு கட்டி எந்த திசையில் வந்து இனிஷியேட் பண்ணி பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஜாதக நோட்டில் தசாபுக்தி இருப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க, குரு திசை 3 வருடம் இருப்பு அப்படின்னு. அப்போ குரு திசையில் பிறந்திருக்கிறார். அப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருவுக்கு அடுத்து சனி அந்த மாதிரி அடுத்தடுத்த திசைகளை வந்து ஜாதகரை மீட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா தசாபுக்தி ஒரு பக்கம், இந்த பலன் ஒரு பக்கம், ராசி பலன் ஒரு பக்கம், இது ரெண்டையும் எப்படி பொருத்தி பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்மளுடைய சந்தேகத்துக்கு வந்துடும். பெரும்பாலும் எனக்கு வரக்கூடிய கால்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேஷராசி, எனக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குன்னாங்க, நல்லா இல்லை, அடுத்து வரக்கூடிய பயிற்சியாவது நல்லா இருக்குமான்னு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. அப்போது சந்திரனுக்கு
சந்திரன்கிறது பார்த்தீங்கன்னா மனம் உடல் காரகன். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், அப்போ இதில் வந்து நம்ம பலனை எடுத்துக்கணுமா, இதில் வந்து பலன் எடுத்துக்கணுமா, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கறது, அப்போ ராசி பலன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, தசா புக்தி சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எது முதன்மையாக நின்று அந்த பலனாய் நடக்கும், ராசி பலன் சரியில்லைங்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா சுக்கர தசை நடந்துக்கிட்டு இருக்கு, 20 வருஷம் போடு போடுன்னு போட போகுதுங்கிறாங்க. அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறது, அப்போ 20 வருஷம் ஃபுல்லாக ஒரு மனிதனுக்கு நன்மையே நடந்துக்கிட்டு இருக்குமா, ராசி பலன் பார்க்க தேவையில்லையா, அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோ. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன், சந்திரனை வைத்து பார்க்குறோம். அப்போ சந்திரன்கிறது பார்த்திங்கன்னா மனோகாரகன், மனதின் ஓட்டத்தை தீர்மானிப்பவர். ஒரு மனிதனுடைய எண்ணத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன். அப்போ அங்கே வந்து ராசின்னு வந்துடுது. அப்போ ராசி பலன் எந்த மாதிரி பலனை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணத்தை தீர்மானிக்கிறது. அப்போ எண்ணத்தை தீர்மானிக்கிறது, அப்போ செயல்பாட்டை எது தீர்மானிக்குது அப்படின்னா, தசாபுக்தி தான் செயல்பாட்டை தீர்மானிக்கிறது. இப்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, வியாழ நோக்கன் வந்துருச்சுன்னு சில சொல்லுவாங்க. அப்போது குரு பலன் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும். குருங்கிறது பார்த்திங்கன்னா சுபகாரியத்திற்குரிய பிளானட்டு. அப்போ ஒருத்தருக்கு திருமண வயதில் குரு பலன் இருக்கும்போது அவருக்கு திருமண ஆசை வரும். குருங்கிறது பெரியவங்களை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ வீட்டில் திருமண பேச்சு பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மன ஓட்டத்தையும் சந்தர்ப்பத்தையும் தான் வந்து இந்த ராசி பலன் தீர்மானிக்கும். செயல்பாடு ஆகுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தசாபுக்தி தான் அதை வந்து தீர்மானிக்கும். அப்போ சந்திரனால் பார்க்கக்கூடிய ராசி பலன் என்பது பார்த்திங்கன்னா மதியை தீர்மானிக்கிறது, அதாவது மன ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. அதே நேரத்தில் செயல்பாட்டை தீர்மானிப்பது பார்த்திங்கன்னா தசாபுக்தி தான். அப்போ பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணத்தை தீர்மானிப்பது சந்திரன் ராசி பலன். சந்திரனால் பார்க்கக்கூடிய ராசி பலன் தான் ஒருவருக்கு வீடு வாங்கக்கூடிய ஆசையை தீர்மானிக்கிறது. அப்போ அது செயல்பாட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது தசாபுக்தி தான் தீர்மானிக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு குரு பலன்லையோ குரு பயிற்சியிலோ ராகு இது பயிற்சியிலோ நம்ம சொல்லும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது ஏன் அந்த பலன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராசி பலன் எண்ணத்தை மட்டும்தான் தீர்மானிக்கும், செயலை தீர்மானிக்காது. அப்போது எண்ணம் எண்ணமாகவே போயிருதா அல்லது செயல்பாட்டுக்கு போகுதாங்கிறது ரெண்டையும் இணைத்து பார்த்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். அப்போ கோச்சாரம் என்ன சொல்லுது, ராசி பலன் என்ன சொல்லுது, தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் அதை சீர்தூக்கி பார்த்து தான் முடிவுக்கு வர முடியும். ராசி பலன் ஒன்றை மட்டும் வைத்து கொண்டே நாம் ஒரு பலனை முழுமையாக தீர்மானிக்க முடியாது. இதுதான் ராசி பலனுக்கும் தசாபுக்திக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதில் இன்னொரு கேள்வி வரும், அப்போ ராசி பலன் வந்து சுத்தமாக சரியில்லையே சார், அட்டமா சனி ஏழரை சனி அப்படியே சொல்கிறாங்க, அது வந்து நல்ல பலனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ராசி பலனில் இங்கே இருக்குது. அப்போ தசாபுக்தி நல்லா இருக்கே அப்படின்னா, அப்போ அந்த சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் நடந்தாலுமே சந்தோஷமாக இருக்காது. அப்போ ராசி பலன் வந்து நல்லா இல்லை, தசாபுக்தி நல்லா இருக்குது, தசாபுக்தி ஒரு சம்பவத்தை நடத்த தீர்மானித்துள்ளது, அந்த சம்பவத்தை நடத்துது அப்படின்னா ராசி பலன் சரியில்லை அப்படிங்கிறத சந்திரனால் பார்க்கங்கிறதும் சொல்லிட்டேன். சந்திரனால் பார்க்கக்கூடிய பலன், அப்போ ஒரு சில நம்ம பார்த்துருப்போம், ஏதோ வீட்டில் அப்பா அம்மா சொல்லாங்கிறதுக்காக நான் வேண்டாவிருப்புக்காக இந்த திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போது அந்த சம்பவத்தை தசாபுக்தி எடுத்து நடத்துகிறது, அப்போ ராசி பலன் அங்கே சப்போர்ட் பண்ணல, ராசி பலன் சரியில்லை, மன ஓட்டம் சரியில்லை, மனதிற்கு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இடத்துல வந்து அழுத்த திருத்தமாக தசாபுக்தி மூலமாக ஒரு செயல் நடக்கிறது, அதற்குரிய மன மகிழ்ச்சி இல்லை, ராசி பலன் இல்லைன்னா. அப்போது சந்திரனால் பார்க்கக்கூடிய ராசி பலன் என்பது ஒருவருடைய குணத்தையும் மன ஓட்டத்தையும் மட்டுமே தீர்மானிக்கிறது, தசாபுக்தி மட்டுமே செயல்பாட்டை தீர்மானிக்கிறது. இது புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சிடும். இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நன்றி, வணக்கம்.